மீண்டும் ஆட்சிக்கு வரும் எண்ணம் இல்லையா? போன் போட்ட பிரசாந்த் கிஷோர், ஸ்டாலின் போட்ட கண்டிஷன். தமிழகத்தில் தொடர்ச்சியாக திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைந்ததாக வரலாறு இல்லை. அதிமுக தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த சூழலில் எப்படியாவது இரண்டாவது முறையாக இந்த முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வகையில் வியூகம் வகுக்கவும் திமுக மீண்டும் களமிறங்கியிருக்கிறது. திமுக மேலிடத்திற்கு மிகவும் நெருங்கிய உறவினர் ஒருவர் மூலம் அதற்கான பணிகளை நேரடியாக செய்ய முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அவரும் கடந்த முறை போன்று இந்த முறையும் திமுக வெற்றி பெற வியூகங்கள் வகுக்க வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் தரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். ஆனால் பிரசாந்த் கிஷோர் தரப்பில் தெரிவித்ததாக சில தகவல்கள் தற்போது பத்திரிகையாளர்கள் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக கள நிலவரங்களை டிராக் செய்து வருகிறோம். வலுவான எதிர்கட்சியாக அதிமுக இல்லாத ஒன்று திமுகவிற்கு மிகப்பெரிய பிளஸ். எப்படியும் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை அரவணைத்து இரட்டை இலையை மீட்க மாட்டார். எனவே திமுகவிற்கு சிக்கல் இல்லை. ஆனால் திமுக அமைச்சர்கள் செயல்பாடுகள் தான் நாளுக்கு நாள் நடுத்தர மக்களை நம்மை நோக்கி இல்லாமல் பாஜகவை நோக்கி நகர வாய்ப்பாக இருக்க போகிறது. மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் இடத்தை பாஜக பிடிக்கவும் 10 எதிர்கட்சியாக உட்காரவும் அந்த மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் இருந்த அமைச்சர்கள் செயல்பாடுகளே காரணம். அதே போன்றுதான் உங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்ற சீனியர் அமைச்சர்களே மக்களுக்கு திமுக ஆட்சி மீது பயத்தை உண்டாக்கும் வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மூத்த அமைச்சர் ஆளுநரை கேமரா இருப்பது கூட தெரியாமல் சைகை காட்டுகிறார். இன்னொரு மூத்த அமைச்சர் கட்சி உறுப்பினர்கள் என்று பார்க்காமல் அடிக்கிறார். இதுதான் பிரச்சனை என்றால், சற்று நிமிடம் முன்பு கூட சிவனடியாரை அமைச்சர் ஒருவர் தாக்கும் வீடியோ என தேசிய ஊடகங்களில் செய்தி வெளியாகிறது. இதே நிலை நீடித்தால் பீகாரில் லல்லு பிரசாத் ஆட்சியில் விழுந்த முத்திரை போன்று பாதுகாப்பு இல்லாத ஆட்சி என்ற பெயர் விழுந்துவிடும். அப்படி ஒரு செயல் மட்டும் நடந்தால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கனவாக மாறிவிடும். முதலில் அமைச்சர்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள், பிறகு வியூகம் குறித்து தெளிவாக பார்க்கலாம் என சொல்லிவிட்டார்களாம். இது குறித்து முதல்வருக்கு தகவல் போக கடும் அதிருப்தியில் முதல்வர் அமர்ந்து விட்டாராம். கடந்த முறை ஆட்சி அலுவலகத்தில் வைத்தே எனது தூக்கம் கெடுகிறது, இனியாவது முறையாக இருங்கள் என நான் கூறியும் தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர்களே சர்ச்சையில் சிக்குவது சரியல்ல. உடனடியாக அமைச்சரவை மாற்றத்திற்கு தயாராகும் வண்ணம் அமைச்சர்கள் செயல்பாடுகள் குறித்து மாநில உளவு அமைப்பிடம் முதல்வர் அறிக்கை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போறாரு என்று இருந்த நிலையை அமைச்சர்கள் தான் வராங்க, அடி கொடுக்க போறாங்க என சர்ச்சையாக மாற்றி வருகின்றன தமிழக அமைச்சர்கள் சிலர் என்ற கருத்து அறிவாலய வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.